ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஈவினிங் ஆயிடுச்சு. ஸ்நாக்ஸ் வந்துட்டு நம்ம பேலன்ஸ் வச்சுருந்தோம்ல, அந்த பால் பொரிச்சது அந்த ரெசிபி பண்ணப்போ இந்த லிச்சி ஃப்ரிட்டா அது பண்ணோம்ல, அப்போ வச்சுருந்தோம்ல. ஸோ அதை தான் பண்ண போகிறேன். வேற எதுவும் பெருசாக கிடையாது, வேற எதாவது பண்ணனா காட்டுறேன். பட் அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு விஷயம் காட்ட போகிறேன். மத்தியானம் குக் பண்ணி முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கலாம். சரி, மத்தியானம் அம்மா வந்துட்டு, சி இப்படி தான் இருக்கு நம்ம ஸ்டவ்வு. இன்னும் மதியானம் வந்து அம்மாத்த வைக்காம விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ இதை ஃபுல்லாக அப்போ க்ளீன் பண்ணணும், இதான் பெரிய டாஸ்க். இதை பண்ணி முடிச்சுட்டு தான் ஸ்நாக்ஸு. இது காஞ்சி வச்சுல, அதனால என்ன பண்ணுறேன்னா, இந்த மாதிரி பாத்திரம் வளர்க்குற அந்த லிக்விடில் இந்த ஸ்க்ரப்பை இது பண்ணி நல்லா தைக்க போகிறேன். ஆக்சுவலி என்னாச்சுன்னா, மதியானம் அந்த நான் ஒரு ஃப்ளாப்பான ரெசிபி சொன்னல உங்களுக்கு இன்னைக்கு வீடியோவில் வந்திருக்கோம். ஸோ அதுவும் வந்துட்டு வெளியில தான் தெரிக்கும் அந்த ரெசிபி. ஸோ அதுவும் செஞ்சதுனால நல்லா இதாயிடுச்சு. அதை வேற அப்படியே விட்டுட்டனால நல்லா காஞ்சி போய் பிசு பிசுன்னு இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு உங்களை பார்க்குறேன். இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக தேய்ச்சிருக்கேன், இந்த ஸ்க்ரப்பை வச்சு நல்லா சுரண்டி எடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாமும் கிளட்டியே, நாபை கிளட்டியே இது பண்ணிட்டேன். உங்களுக்கு ஒன்று காட்டுறேன் பாருங்க. தெரியும் நினைக்கிறேன், செம்மையா மழை பெஞ்சிட்டு இருக்கு வெளியில. சரி ஓகே, இப்போ நான் இது எப்படி துடைச்சி எடுப்பேன் அப்படின்னா, ஒரு துணியை வந்து நல்லா ஈரம் பண்ணிட்டு அதை வச்சு இப்படி நல்லா வைப் பண்ணி எடுத்துருவேன். ஸோ ஒரு ரெண்டு முன்னாடி இப்படி தேய்ச்சி எடுக்கிறப்ப நல்லா அது க்ளீன் ஆகி சூப்பராக வந்துடும். க்ளீன் பண்ணிட்டு காட்டுறேன் உங்களுக்கு, ஒரு சாட்டிஸ்ஃபைங் பிக்சர் காட்டுறேன். பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக க்ளீன் ஆயிடுச்சு. இதே மாதிரி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு வந்துடுறேன். எப்பயுமே இந்த மாதிரி இதையும் கழட்டி உள்ளேயும் தொடச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு அழுக்கு சேராமல் இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இந்த கிளீனிங் முடிச்சிட்டோமா? ஸோ நான் இந்த நாப் இருக்கல அதையும் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், நல்லா காயட்டும் காஞ்சோடனே போட போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் இன்னொரு ஸ்டெப் கிளீனிங் பண்ணுவேன், அதையும் காட்டிடுறேன். இன்னொரு ஸ்டெப் கிளீனிங் என்னென்னா, காலின் இல்லை நம்ம ஹோம்மேட் இதை க்ரியேட் பண்ணியிருக்கோம்ல, வாஷிங் லிக்விட், ஆல் பர்பஸ் லிக்விட், அதுதான். அதை வச்சு ஃபுல்லாக ஓப்பனே பண்ண பண்ணிகிட்ருக்கேன். தெரியுதான்னு தெரில, நல்லா ஷேக் பண்ணி விட்டுட்டா அப்படி நோரா வந்துடும். அதுக்கப்புறம் அதை வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிக்க வேண்டியதான். ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி இதை ஒரு வாட்டி க்ளீன் பண்ணிட்டு காட்டுறேன். இது எப்படி செய்கிறேன் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி, நிறைய வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ திருப்பி சொன்னால் திருப்பி வந்துட்டு டக்குன்னு சொல்கிற மாதிரி இருக்கும், அப்படி சொன்னால் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ எப்படி பண்ணுறேன்ற வீடியோ ஒரு வாட்டி காமிச்சிருக்கேன். ஸோ அதை வந்துட்டு நான் உங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணா செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இதையும் ஒரு வாட்டி தொடச்சிடலாம். ஓகே, இப்போ வந்துட்டு அந்த லிக்விடும் போட்டு நல்லா தொடச்சாச்சு. அந்த லிக்விட் போடுறதுனால உங்களுக்கு அந்த காக்ரோச் ப்ராப்ளம் அதெல்லாம் வராமல் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு அந்த லிக்விடை போட்டு தொடச்சாச்சு. அந்த லிக்விட் போடுறதுனால என்ன அப்படின்னா, காக்ரோச் ப்ராப்ளம்லாம் வராமல் இருக்கும். டெய்லி ஒரு வாட்டி அதை போட்டு தொடச்சிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஸோ ஓகே, இப்போ இது காயட்டும். நான் இதை வந்துட்டு யூஷுவலாக நல்லா காய விட்டு மாட்டுவேன், பரவாயில்ல அப்படிதான் எல்லாம் இல்லை. ஸோ இப்படி மாட்டி வச்சுக்கலாம், அது அப்படியே கூட காஞ்சிடும். மாட்டும் போது மட்டும் பார்த்து மாட்டணும். மாட்டிட்டு காமிக்கிறேன், வாகி வரல. மாட்டிட்டேன். இதே மாதிரி இன்னொன்றுக்கும் மாட்டிடுறேன். ஓகே, இது காஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு நான் வேறு என்ன பண்ணுறேன் அப்படின்றத காமிட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஸ்நாக்ஸ் தான் போட போகிறேன். என்ன அங்கே சூடாக இருக்குது, இது எடுத்து வச்சுருக்கேன். இங்கே வந்துட்டு நம்ம டிப் பண்ணுற மிக்சர் ரெடியாக இருக்குது, அண்ட் பிரெட் க்ரம்ஸ் ரெடியாக இருக்கு. இது எப்படி செய்யணும் அப்படின்னு தெரியணும்னா, இந்த ரெசிபியோட லிங்க்கை வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அப்புறம் மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க வேணுன்றவங்க. ஓகே, இப்போ நான் செஞ்சு முடிச்சுட்டு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஸ்நாக்ஸ் செஞ்சோம் இல்லையா? ஸோ அது வந்து கொஞ்சம் தான் இருந்தது, அதனால் இன்னொரு ஸ்நாக் பண்ணிடலான்ட்டு பார்த்தா ப்ரெட்டு தான் இருந்தது, ஒரு 6 ஸ்லைஸ் 7 ஸ்லைஸ் கிட்டே இருந்துச்சு. ஸோ அதை வச்சு ஒரு புதுசாக ஒரு ஸ்நாக்ஸ் ட்ரை பண்ணுறேன். இது இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணது கிடையாது. ஸோ அதனால் இந்த ரெசிபி உங்களோட இப்போ ஷேர் பண்ணலை. இதை செஞ்சு பார்த்துட்டு நல்லா வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு காட்டுறேன். நல்லா வந்துச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு திருப்பி இந்த ரெசிபி ஒரு நாள் கண்டிப்பாக போட்டுறேன். இப்போ நான் அந்த புது ரெசிபி ட்ரை பண்ணுறேன்னு சொன்னால, ஸோ அதுக்கு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இங்கே வந்துட்டு என்ன சூடாகட்டும், சூடானாலும் பொறிச்சு எடுக்க போகிறேன். இந்த ரெசிபி நல்லா வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். செகண்ட் பேட்ச் புரிஞ்சிட்ருக்கு, ஃபர்ஸ்ட் பேட்ச்சு நான் எடுத்து சாப்பிட்ட செம்மையாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக சீக்கிரம் உங்களுக்கு இந்த ரெசிபி ஷேர் பண்ணிடுறேன். ஸோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இட்ஸ்
செம்ம கிறிஸ்பியும் கூட, அரிசி மாவு சேர்க்கல, பிரெட் கிரம் சேர்க்கல, கடலை மாவு சேர்க்கல, ஆனால் செம்ம கிறிஸ்பி. ஸோ சீக்கிரம் உங்களுக்கு இந்த ரெசிபி ஷேர் பண்ணிடுறேன்.